ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாளை ஒரு நல்ல சிந்தனையோடு நாம் ஆரம்பிக்கலாம். இன்றைய நல்ல சிந்தனை, உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்து இருப்பவர்களுக்கு திருப்தியாக வாழ்வது எளிது. நம்ம உயர்ந்த சுயமரியாதையில் நம்ம நிலைச்சிருக்கணும். அதுக்கு உயர்ந்த சுய மரியாதை அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சில விஷயங்களை நம்மளுடைய மனசில் நம்ம பதிய வைக்கணும். என்ன அப்படின்னா, எனக்கு யாரிடமிருந்தும் எதுவுமே வேண்டாம், அன்பு வேண்டாம், மரியாதை வேண்டாம். ஏன் அப்படின்னா, இது எல்லாமே நான் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கேன், இது எல்லாமே என்கிட்ட நிறைஞ்சு இருக்கு, இதை எதிர்பார்த்து மற்றவர்கள்கிடம் கேட்கக்கூடியவன் நான் வந்து நான் கிடையாது, இது எல்லாமே நான் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவன், இது எல்லாமே என்கிட்ட நிறைந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறது தான் ஆத்மாவாகிய நம்மளுடைய உயர்ந்த சுயமரியாதை. நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது ஒரு குழந்தை மாதிரி. ஒரு பணக்கார வீட்டு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூலில் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய பொருளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுது. அப்போ வீட்டில் அந்த தாய் தந்தை புரிய வைக்கிறாங்க, நம்ம செல்வந்தர்கள், நம்ம யாருடைய பொருளையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே போல தான் பரமாத்மா இறை தந்தை எப்போ இந்த பூமிக்கு வந்து அவதரிக்கிறாரோ, அப்போ முதல் விஷயம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு, நீ அன்பு யாருக்கிட்டேயும் கேட்காத, அமைதி கேட்காத, சந்தோஷம் குஷியை கேட்காத. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய உண்மையான இயற்கையான சுபாவம், இதுதான் நம்மளுடைய உண்மையான சுய தர்மம். நானே அமைதியானவன், நானே அன்பானவன் அப்படின்னு உணர்ந்து நம்ம ஒவ்வொரு செயல்களையும் செய்யும் பொழுது அந்த செயல்களில் அந்த அன்பு வரும், அமைதி வரும். இதன் மூலமாக நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். நம்ம வாழ்க்கையும் திருப்தியான வாழ்க்கையாக அமையும். வேணும் வேணும் அப்படின்னு போகும் பொழுது தானே திருப்தி இல்லாத ஒரு நிலை அமைஞ்சிடுது. இது எல்லாமே என்கிட்ட நிறைஞ்சு இருக்கு, உண்மையிலே நிறைஞ்சு இருக்கு. அதை நினைவின் மூலமாக நம்மளுடைய மனசுக்கு நம்ம புரிய வச்சோம் அப்படின்னா நம்ம திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியும். நல்லது இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். ஓம் சாந்தி.